தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வலுப்பெற்று வரக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது சென்னை மற்றும் பிரதான இடங்களில் மிதமானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. அதன்படி இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. அதில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 15 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 15 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் அதே போல கனமழையும் பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதே போல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம்